அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் உள்ள தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர் பயிற்சி மையத்தில் வந்து காலி இடம் இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம காலேஜ்லாம் வந்து அட்டண்டராக ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஜாப்பு. மொத்தம் வந்து 34 இடம் இருக்குது. ஸோ அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் வந்து 17/6/2023லேருந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணுங்க. இது வந்து 17/7/2023 5:30 ஃபில் பண்ணி முடிக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் அதாவது இது ரெண்டு இதுங்க. ஒன்று வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும், அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி இது ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடணும். ஓகேங்களா? அந்த அட்ரஸ்ஸு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அது வந்து 31/7/2023 அனுப்பிச்சுடணுங்க. ஸோ 17/6/2023லேருந்து 17/7/2023 5:30 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நெசசரி டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணி 31/7/2023க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஓகேங்களா? ஸ்பீட் போஸ்ட்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸுங்க. 34 பேர் டோட்டலாக எடுக்கிறாங்க. இதில் எஸ்சி 6 பேர், ஓபிசி 9 பேர், இடபிள்யூஎஸ் 3 பேர், யூஆர்ஒயின் வந்து 16 பேர். சேலரி பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் இருக்குங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேயோ இல்லை ப்ரைவேட் காலேஜ்லேயோ வந்து அட்டெண்டராக அந்த மாதிரி ஜாப் பண்ணியிருக்கணும். உங்கள் வயசு வந்து 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அட்டெண்டர் மாதிரி தான், அங்கே வந்து ஜென்ரலாக வந்து க்ளீன் பண்ணுறது, செக்ஷனை பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஜெராக்ஸ் எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அட்டெண்டர் ரிலேட்டட் ஜாப் தான் அது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது நீங்கள் இது பண்ணிங்கன்னா இங்கே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னென்னா இது தான் இந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறவங்களுக்கு, இதில் தான் போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணுவீங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம். பேர், யூசர் ஐடி, மெயில் ஐடி, மொபைல் நம்பரு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவீங்க. அதுதான் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும், பதிவு பண்ணும். அதில் வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் நேமு, யூசர் ஐடி, இமெயில் ஐடி, இதெல்லாம் இதெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் என்ன மெயில் ஐடியும் மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி வரும். அதனால் ப்ராப்பரான மெயில் ஐடி மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு உள்ளே லாகின் பண்ணணும். லாகின் பண்ணினா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இங்கே வெரிஃபை பண்ணிடுங்க. ஓகேங்களா? அந்த ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உள்ளே லாகின் ஆயிரும். மொபைலுக்கு வரும், இமெயில் ஐடிக்கு வரும். அதனால் ப்ராப்பரான மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் என்டர் பண்ணணும். உங்களோட ஃபுல் நேமு, நேஷனாலிட்டி, ரிலீஜன், ஜாதியெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 10th, 12th டிப்ளமோ டிகிரி இதெல்லாம் படித்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே அப்டேட் பண்ணணும். என்ன 10th படிச்சிருக்கீங்க, எங்கே படிச்சீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, அதோட அட்ரஸ்ஸு என்ன, எந்த டைப்ல, எந்த இயரில் படிச்சீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், நீங்கள் வந்து மினிமம் வந்து 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும். அதனால் வந்து இந்த எந்த டெஸ்டினேஷன், என்ன அங்கே எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, என்ன ஒர்க் பண்ணீங்க, பர்மனெண்ட்டாக டெம்பரரியா, எந்த காலேஜு, அது காலேஜோட பேர். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வருஷம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும். இங்கே டாக்குமெண்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிவிட்டு இது வந்து ரெஃபரன்ஸ், ரெண்டு பேர்த்து ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அது ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்களுக்கா, யாராவது ரெண்டு பேர் ரெஃபரன்ஸ் இங்கே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எல்லாம் முடிச்சு ஒருபடி வியூ அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒட்டுறப்ப இங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிச்சு ஒருபடி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு போட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.